அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தேவன் தாம் இந்த நாளில் உங்களோடு இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக நாம் சிந்தனைக்காக யோவான் சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் ஏழு முதல் சில வசனங்களை வாசித்து நாம் சிந்திக்கலாம் இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார் அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார் அவர்கள் கொண்டு போனார்கள் அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரனுக்கு தெரிந்தது என்று பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தியடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான் நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றார் இவ்விதமாய் இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலே உள்ள காணா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் என்பதை நாம் தொடர்ச்சியாக இந்த இரண்டாம் அது ஆற்றிலிருந்து சிந்தித்து வருகிறோம் முதலாவது பார்த்தோம் இயேசு திருமணத்தை பற்றி மிக உயர்வான பார்வையை கொண்டு இருந்தார் என்று பார்த்தோம் அடுத்து மனமகிழ்ச்சியிலையும் சந்தோஷத்திலையும் பாவம் செய்யக்கூடாது அதிலேயும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று பார்த்தோம் மூன்றாவதாக இங்கே நடந்த அந்த அற்புதத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்தினுடைய வல்லமை வெளிப்பட்டது ஏன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அற்புதத்தை செய்தார் விசேஷமாக இந்த யோவான் விசேஷத்தில் பார்க்கும்போது ஏன் இயேசு கிறிஸ்து அற்புதத்தை செய்கிறார் என்று பார்த்தீங்க அப்படின்னா யோவான்சு விசேஷம் இருபதாம் அதிகாரம் முப்பதுலேருந்து முப்பத்தொரு வசனம் சொல்லுது இந்த புஸ்தகத்தில் எழுதிராத அநேக அற்புதங்களையும் இயேசு தம் சீசருக்கு முன்பாக செய்தார் இயேசு தேவனுடைய குமாராகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது ஏன் இந்த யோவான் சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரத்தில் இந்த கானாவூர் கல்யாணத்தில் நடந்த இந்த அற்புதம் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா நீங்களும் நானும் இந்த அற்புதத்தை செய்த இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அறிந்து அவரை விசுவாசித்து அவர் மூலமாக நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்பதற்காக தான் இந்த அற்புதம் இந்த ரெண்டாம் அதிகாரத்தில் இங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படி என்ன அற்புதம் செஞ்சார் இயேசு தண்ணீரை திராட்சராசமாக மாற்றினார் இந்த இடத்துல இந்த ரெண்டாம் அதிகாரத்தில் இந்த அற்புதத்தை நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இது இந்த அற்புதத்தை ஒரு சிறப்பம்சம் இருக்குது ஏசு தண்ணீரை பார்த்து நீ திராட்சரசமாக மாறுன்னு சொல்லலை ஏசு அந்த தண்ணீர் இடத்துல பேசலை ஏசு அந்த தண்ணீர் இடத்துல கட்டளை இடலை இயேசு இந்த இடத்துல ஜோமன்ல அவர் சித்தம் கொண்டார் அவர் நினச்சார் அவர் நினச்சார் அது தண்ணீர் திராட்சராசமாக மாறிச்சு மாரிதான் அவருடைய வல்லமை அவருடைய வல்லம் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் என்ன நினைக்கிறார் அதை இந்த உலகத்தில் நடைமுறைப்படுத்தினார் இந்த மாதிரியான அற்புதத்தை யாரும் செய்யலை அப்போஸ்லர்கள் செய்யலை சீசர்கள் செய்யல பழைய ஏற்பாட்டு செய்யல பழைய பழையற்பாட்டில் எந்த தீர்க்கதரிசியும் தான் நினைச்சது அப்படின்னு நடக்கலை ஒன்று பேசியிருப்பான் இல்லை கட்டளை கொடுத்துருப்பான் இல்லை ஜபிச்சிருப்பான் இங்கே ஏசு என்ன சரி அவர் நினைக்கிறார் ஏன் அவர் நினைச்சது நடந்துச்சு அப்படின்னா அவர் கடவுள் இயேசு இந்த முதலாவது இந்த திருமணத்துல உட்காந்து என்ன செய்கிறார் அப்படின்னா நான் கடவுள் என்பதை நிரூபித்து கொண்டிருக்கிறார் இயேசு ஏன் அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யறாருன்னா அவர் கடவுள் ஏன் நீங்களும் நானும் இயேசுவை சார்ந்து இருக்கணும் அப்படின்னா அவர் கடவுள் இயேசு கிறிஸ்து கடவுளாக இருந்தவர் இந்த உலகத்துல மனிதனானார் எதற்காக நான் உங்களுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் நீக்க உங்களையும் என்னையும் பிதாவோடு ஒப்புரவாக்க இப்படிப்பட்ட விசுவாசம் இயேசு மீது வேணும் இயேசு மீது என்ன விசுவாசம் வேணும்னா இருதயத்தை மாற்ற வல்லமை உள்ள தேவன் நீர் ஏன்னா தேவன் சித்தம் கொண்டு என்ன செஞ்சிருக்கிறார்னா தமது ஜனங்களை அவர் முன்குறித்திருக்கிறார் அந்த சித்தத்தில் நான் இருக்கிறேன்னா அது தேவனுடைய வல்லமையான சித்தம் அந்த சித்தத்தில் நீங்களே நீங்க இருந்தால் பாக்கியவான்கள் தேவனுடைய சித்தத்தில் இருப்பது அவசியம் தேவனுடைய சித்தத்தில் இருக்கிறீங்களா என்பதை ஆராய்ச்சி பாருங்க தேவனை நீங்க என்ன முன்குறிச்சிருக்கீங்களா அடுவர் என்ன நிஜமாவே ரசிக்க போயிருக்கேன்னா உங்களுடைய சித்தத்தில் இருக்க நீங்க கிருவ பாராட்டுங்க அப்படி அவருடைய சித்தத்தில் இருக்கிற மனிதர்களுடைய வாழ்க்கையில தேவன் வல்லமையாய் செயல்படுகிறார் என்ன வல்லமையாய் செயல்படுகிறார் உங்களுடைய இருதயத்தை மாற்றுகிறார் இங்கே எப்படி தண்ணீரை திராட்சரசமா மாற்றினாரோ அதே போல தேவன் கல்லான இருதயத்தை சதியாக மாற்றி தன்னுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும்படியாக தேவன் செய்கிறார் அவங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட மாற்றம் இருக்குதா இப்படிப்பட்ட அற்புதம் நடந்திருக்கா என்பதை ஆராய்ந்து பாருங்க இந்த நாளில் தேவனுக்கு பிரியமா வாழ்றிங்களா என்பதை ஆராய்ந்து பாருங்கள் இப்படிப்பட்ட சிந்தனையோட தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக அமைய